நாம் வீடு மற்றும் அலுவலகங்களில் பரவலாக டைல்ஸை பயன்படுத்துகிறோம். செராமிக், போர்சலின், கிளாஸ், ஸ்டோன் ஆர் மெட்டல் போன்ற பொருட்களிலிருந்து டைல்ஸ் தயாரிக்கப்படுகின்றன. இந்த வீடியோவில் செராமிக் டைல்ஸை எப்படி உற்பத்தி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். பூமியிலிருந்து எளிதில் கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்களான சாண்ட், ஒயிட் கிளே, டால், ஃபெல்பார், இலிட்டிக் அண்ட் கேலியடிக் கிளே, கால்சைட் அண்ட் டோலமைட்டை கொண்டு டைல்ஸ் தயாரிக்கப்படுகின்றன. அவை சுரங்கங்களிலிருந்து தோண்டியெடுக்கப்பட்டு பின் சுத்திகரிக்கப்படுகின்றன. சுத்திகரிக்கப்பட்ட ரா மெட்டீரியல்ஸ் சிம்பிள் நியூமரிக் ரெஃபரன்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி தனித்தனியாக பிரிக்கப்பட்டு பிளான்டில் உள்ள ஸ்டோரேஜ் ஏரியாவில் வைக்கப்படுகின்றன. ரா மெட்டீரியல்ஸ் ஒரு குறிப்பிட்ட எடை விகிதத்தில் கலக்கப்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட கலவை கிடைப்பதற்காக கன்வேயர்ஸ் உடைய வேகம் மாறிக்கொண்டே இருக்கும். பிறகு கன்வேயர் ரா மெட்டீரியலின் கலவையை ஒரு சேமிப்பு தொட்டியில் கொட்டுகிறது. இந்த கலவையானது தண்ணீர் மற்றும் செராமிக் பெல்லட்ஸ் உடன் அடுத்தடுத்து வரிசையாக பல தொட்டிகளில் கலக்கப்பட்டு ஸ்லரி எனப்படும் லிக்விட் மெட்டீரியல் உருவாக்கப்படுகிறது. ஸ்லரி முதலில் பெரிய அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் டேங்க்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டு பின்னர் அங்கிருந்து அட்டாமைசர் எனப்படும் உபகரணத்துக்கு அனுப்பப்படும். அட்டாமைசரின் முனையில் ஒரு நாசில் பொருத்தப்பட்டிருக்கும். நாசில் ஒரு பெரிய தொட்டியின் நடுவில் ஸ்லரியை ஸ்ப்ரே செய்கிறது. தொட்டிக்குள் இருக்கும் சூடான காற்று ஸ்ப்ரே செய்யப்பட்ட ஸ்லரியை விரைவாக உலர வைத்து அட்டாமைசர் பவுடரை உருவாக்குகிறது. இந்த அட்டாமைசர் பவுடர் பிரஸுக்கு பின்னால் உள்ள தொட்டியில் ஸ்டோர் செய்யப்படுகிறது. தொட்டியில் உள்ள அட்டாமைசர் பவுடர் தேவையான அளவு ஒரு ட்ரேயில் பரப்பப்பட்டு பின்னர் அங்குள்ள ஒரு ஹைட்ராலிக் பிரஸின் மோல்டுக்கு சம அளவில் தொடர்ந்து அனுப்பப்படுகிறது. அந்த ஹைட்ராலிக் பிரஸ் 340-400 கிலோகிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஃபோர்ஸை பவுடர் மேல் அப்ளை செய்யும். பவுடரில் மிச்சமுள்ள ஈரத்தினாலும் அதிகமான பிரஷரினாலும் பவுடர் ஒரு சாலிட் பிளேட் வடிவத்துக்கு மாறுகிறது. அதன் பின்னும் அதில் உள்ள ஈரப்பதம் உலர்த்துவதன் மூலம் பெருமளவு நீக்கப்படுகிறது. கில்லன் எனப்படும் சூளையில் சுடுவதற்கு முன் ப்ராடக்ட் ஸ்டேபிளாக இருக்க அதில் உள்ள ஈரப்பதத்தை நீக்குவது முக்கியம். இந்த செயல் குறைபாடுகள் இல்லாத திடமான ஒரே மாதிரியான பொருளாக சூளையிலிருந்து வெளிவரும் டைல் இருக்கும் என்று உத்தரவாதம் அளிக்கிறது. பின்னர் டைல்ஸ் அங்குள்ள டெம்பரவரி ஸ்டோரேஜ் பின்ஸில் வைக்கப்பட்டு ப்ரொடக்ஷன் ப்ராசஸுக்கு எப்போதெல்லாம் தேவையோ அப்போதெல்லாம் அங்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இது நேரத்தை அட்ஜஸ்ட் செய்து எக்யூப்மெண்ட்டை சரி செய்ய உதவுகிறது. கிளேசிங் அண்ட் ஸ்கிரீனிங் இவை இரண்டும் டைல்ஸை மெருகூட்டி பிராக்டிக்கல் யூஸுக்கு தயார் செய்கின்றன. அவை டைல்ஸுக்கு ஆஸ்தெட்டிக் பியூட்டி, வாட்டர் ரெஃபலன்சி, டியூரபிலிட்டி அண்ட் ஹைஜீனிக் ப்ராப்பர்ட்டிஸை தருவதால் ப்ரொடக்ஷன் ப்ராசஸின் முக்கியமான பகுதியாக இருக்கிறது. டைல்ஸுக்கு தேவைப்படும் டிசைனையும் கலரையும் படிப்படியாக சேர்க்க ரோலர் ஸ்கிரீன்ஸ் பயன்படுகின்றன. அதிகமான டிசைன் வேரியேஷன்ஸ் கிடைக்க ரோலர் ஸ்கிரீன்ஸை லேயர் பை லேயராக சேர்க்க வேண்டும். டைல்ஸின் சர்ஃபேஸ் ஃபினிஷ், டிசைன் மற்றும் கலரின் தரத்தை பரிசோதிக்க பலமுறை டெஸ்ட் ரன்ஸ் செய்து பார்த்து திருப்தியடைந்தால் மட்டுமே ஃபைனல் ஃபார்முலேஷன் ஏற்றுக்கொள்ளப்படும். கண்ணாடி போன்ற கிளேஸ் என்ற பொருளை டைல்ஸின் சர்ஃபேஸ் மேல் அப்ளை செய்ய ஸ்ப்ரே, வாட்டர்ஃபால், ஸ்கிரீனிங் ஆர் ட்ரை கிளேசிங் போன்ற பல மெத்தட்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. கிளேஸை அப்ளை செய்த பிறகு டைல்ஸ் கில்லரில் வைத்து சுடப்படுகிறது. பல வகையான கில்லன்ஸ் இருந்தாலும் இங்கே நீங்கள் பார்க்கும் ரோலர் ஹார்ட் கில்லனே மிகச் சிறந்தது. இந்த வகையான கில்லனில் டெம்பரேச்சர் 1190 டிகிரி செல்சியஸ் வரை போகும். கில்லன் டைல்ஸின் மேல் படிந்திருக்கும் கிளேஸை திடப்படுத்துகிறது, மேலும் டைல்ஸில் உள்ள அனைத்து ஈரப்பதத்தையும் நீக்குகிறது. இந்த கட்டத்தில் டைல் ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக நமக்கு கிடைக்கிறது. தரத்தை உறுதிப்படுத்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் டிஃபெக்ட் ஏதேனும் இருக்கிறதா என பரிசோதிக்கப்பட்டு சரிபார்க்கப்படுகிறது. கேலிபர், ஷேட் அண்ட் குவாலிட்டி ஆகியவை இயந்திரம் மற்றும் மனித வழிமுறைகளால் சரிபார்க்கப்படுகின்றன. ஒவ்வொரு டைல் பற்றிய தகவலும் பொருட்களை வரிசைப்படுத்தவும் பேக் செய்யவும் பயன்படுத்தப்படுகின்றன. ஒவ்வொரு டைல் பாக்ஸிலும் குவாலிட்டி, ஷேட் அண்ட் கேலிபர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் குறிக்கப்பட்டு அதற்கேற்ப பேலட்டில்
வைக்கப்படுகின்றன. அனைத்து பேலட்டும் அடுக்கி வைக்கப்பட்டவுடன் அவை யார்டில் வெளியே அனுப்ப தயார் நிலையில் வைக்கப்படுகின்றன. இந்த முறையில்தான் டைல்ஸ் இண்டஸ்ட்ரியில் தயாரிக்கப்படுகின்றது. மேலும் இது போன்ற தகவல்களை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் செய்யுங்க. தேங்க்யூ.